எப்பவுமே கான்ட்ரவர்சியா பேசுறேன்னு சொல்றாங்க, ஆனா நான் உண்மையை தான் பேசுவேன், ஆதார எல்லாம் பேச மாட்டேன். சிப்பு தான் இந்தாங்க, போட்டு பார்த்துங்க, போட்டு பார்த்துங்க. இப்படிதான் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. துக்க நிகழ்வுள்ள கேமராவை கொண்டாராத கேமராக்காரன் அவனே வராதுன்னு சொல்ற, ஏன் இன்னைக்கு கூட ட்விட்டர்லாம் சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி. கான்ட்ரவர்ஷியல் கிங், எங்க கான்ட்ரவர்சி இருக்கோ அங்க இவர் இருப்பார். கான்ட்ரவர்சி கிங் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை பேச வருமாறு அழைக்க. அருமை சகோதரர் அன்பு செழியன் அவர்களே, இதே மேடையில் தான் அவரோட எனக்கு பலத்த மோதல், சண்டை, பயங்கர சண்டை, ஆ பெரும் சண்டை. அதாவது இந்த சினிமாவில் காதலர்கள் முதல்ல சண்டை போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் லவ் வர மாதிரி இப்போ. ஆமாம், சங்கத்துக்காக சண்டை, ஏன்னா அவர் சங்கம் இருந்தது எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன். ஆமாம், நான் எப்போவுமே கான்ட்ரவர்சியாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் உண்மையை தான் பேசுவேன், ஆதாரம் எல்லாமே பேச மாட்டேன். அரைமச்ச சகோதரர் பாரிவந்தர்களுடைய உதவியாளர் செயலாளர் எல்லாம் கட்சியிலையும் அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டார், பத்திரிகைக்காரங்க முன்னால் பேசுகிறோம் அப்படிங்கிற மறந்துட்டார். அவரும் யார், திரு பாரிவந்தர் அவர்களும் படம் எடுத்தார், அந்த படம் அவர் எடுக்கலை, அவங்க உறவின் முறை கோவை தம்பி எடுத்தார். அந்த படம் எவ்வளோ சார் பிடிச்சி தெரியுமா உங்களுக்கு? தெரியா இல்லை, அதான். அப்போ அவரோட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவரும் இந்த தயாரிப்பு தொழிலில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சார், அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணார், நான் சினிமாக்காரனுக்கு உதவுவேன், சினிமா எடுக்க மாட்டேன்ட்டு. இது அவர் சொன்னது, ஏன்னா அந்த அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம், சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம், இதுதான் உண்மை. அருமைச்சவர் எஸ் வி சேகர் தயாரித்த எல்லா டிவி சீரியல்லையும் நான் நடிச்சிருக்கேன், எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன். அவர் பையன் நடித்த படத்துலையும் கடைசியில் இங்கே சென்னையில் எடுக்கும்போது நான் நடித்தேன். அதாவது மன்சூர் அலியான் எஸ் வி சேர்லாம் ஒரே கேட்டகரி, அதாவது அவங்களை எவ்வளோதான் விமர்சித்தாலும் சரி அவங்க நம்முடைய நண்பர்கள். ஏன்னா விமர்சனம் என்பது ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் தேவைப்படுற விஷயம். அந்த அடிப்படையில் அவர் எல்லா டிவி சீரியல்லையும் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, என் நன்றி. ஒவ்வொரு முறை நான் ஏதாவது பேசும்போதும் தொடர்பு கொண்டு பேசுகிற ஒரு நாலஞ்சு நடிகர்கள் அவர் ஒருத்தர், நம்ம என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி பரிமாற்றம் அதிகமாக இருக்கும் இந்த சினிமாவில். இவங்க உறவு முறைன்னொன்னே ஒரு முறை தம் அவர் அன்பு செழியன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், தம்பி நான் ஒரு படம் தயாரிக்கலான் இருக்கேன், என்ன அறிவுரைன்னாரு, வேண்டே வேண்டான்னு, தயாரிக்காத 10 பைசா தேர்தன்னு. ஏன் தம்பின்னாரு, நீ ஒரு பலசர கடை வை, அதை மூடிட்டு போனால் 75% நீ இன்வெஸ்ட் பண்ணது கிடைக்கும், முன்னையாச்சும் இந்த நெகட்டிவ் ரோலில் பை தைப்பான், இப்போ அது கூட கிடையாது, எஸ்வி சார் சொன்ன மாதிரி ஒரு சிப்பு தான், இந்தாங்க போட்டு பார்த்துங்க, போட்டு பார்த்துங்க. இப்படி தான் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, அதுக்கு நிறைய காரணங்கள். இன்றைக்கி கூட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, உங்கள் தயாரிப்பாளர்கள் சங்கம் இல்லை சார், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், நடக்காத தயாரிப்பாளர் சங்கம், ரெண்டு அறிக்கை விட்டுருக்காங்க. துக்க நிகழ்வுள்ள கேமராவை கொண்டராத என்னையா இது, ஏயா நீ செலிபிரிட்டி, அது புரட்சியில் எம்ஜிஆர் நடிகர்கள் சிவாஜி கணேசன், அது பிரதமர் மாறாட்டம், முத முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்துகிற யார், கேமராக்காரன் அவனையே வராதுன்னு சொல்கிற, வேணா சிலர் வந்து தப்புந்தவரும் நடக்கலாம், அவனை வராதன்னு சொல்லு, ஏன் இன்னைக்கு கூட ட்விட்டர்லாம் சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி, என் மகளோட நான் இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு, ஏன் தகவல் தானே, இன்ஃபர்மேஷன் என்ன, ஏன்னு சொன்னால் தயாரிப்பாளர் யாரையும் இவங்க கேமராக்காரங்க பேட்டி எடுக்க மாட்டாங்க, அவர் சொன்னது செலிப்ரிட்டியை தான் பேட்டி எடுப்பாங்க. அங்கேயும் தான் 4-5 தயாரிப்பாளர் அங்கங்கே வாங்கிட்டு அங்கங்கேயும் பரவாயிட்டு இருந்தார், ஒரே ஒருத்தர் விஜய் ஆண்டனி வச்சு படம் எடுக்கிறவர். தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவு எந்த முடிவும் 4 நாளுக்கு மேலே நிற்காதுங்க, எஸ்வி சேட்டே கிளங்க, ஆரம்பத்தில் 47 வருஷமாக இருங்க, முழு பக்க விளம்பரம் போடக்கூடாது, தயாரிப்பாளர் சங்கம் தடை, இந்த தயாரிப்பாளர் சங்கம் இல்லை. அப்போ 3 நேரத்தே ஒருத்தர் ஃபுல் பேஜ் போட்டார், எப்படி தெரியுமா, வாழ்த்துக்களுடன் போட்டார், கேட்டால் இது பட விளம்பரம் இல்லைங்க, தயாரிப்பாளர் சங்கம் போடுற எந்த இதுவும் இப்போ இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கம் ஒருங்கிணைப்புகள்னு போட்டாங்க. நாளையிலேருந்து நான் சிகரெட்டு குடிக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், ஃபாரின் சிகரெட்டு கொடுக்க மாட்டோம்,
அடுத்த நாளே சீட் வாங்கி விட்டுருவாங்க. புரட்சி மேனேஜர், ஐயோ வேலை நடக்கணியா வாங்கிக்கூடியா? தயாரிப்பாளர்களுக்கு எதிரி தயாரிப்பாளர்கள் தான். இல்லைன்னு சொல்லிச்சுருங்க. அப்போ நான் பகிரங்கமாக சவால் விடுறேன், தடை போடுங்க, 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 போடுங்க. ஏங்க நீங்கள் சம்பளத்தை குறைங்கிறீங்க, அதே தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள பிறவில் தயாரிப்பாளர் போய் சம்பளத்தை கூட்டுறாரு. நடிகருடைய சம்பளத்தை கூட்டுறது யாரு? தயாரிப்பாளர் தானே. வெளியிலேருந்து ஒரு தான் கூட்டுறேன். எனக்கே என் சம்பளம் தெரியாது. திடீர்னு என் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாங்க. நான் நடிகர் இருக்கும்போது இப்போ இருக்கேன். அது ஒரு விஷயம். எதுக்குன்னா, நான் ஸ்கூட்டரில் வந்திருந்தேன். ஒரு புடாசிமே சொல்கிறேன், சார் கார் வாங்க சார், அப்போ தான் உங்கள் சம்பளம் கூடுனார். அதுக்கப்புறம் தான் கார் வாங்கினேன். ஏன்னா இப்படி தான் சினிமா. முதல்ல அவர் சொன்ன மாதிரி சினிமாங்கிறது என்ன? எங்கள் தமிழ்தந்தை ஆயத்தினார், தினத்தந்தை ஆயுத பேர் இருக்கார் ஆயத்தினார், அவர் பையன் சீனந்தி ஆயத்தினை கூப்பிட்டு போய் எங்கள் வாட்ச்மேன் அவளை பாடினார். ரெண்டு நாள் வாட்ச்மேன் அவளை பார்த்தார். படிப்படியாக ப்ரூஃப்ரீடர், சப் எடிட்டர், விளம்பர மேனேஜர், சர்க்குலேஷன் மேனேஜர், எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இளைய பையன்கிட்ட தன்னுடைய உரிமையை கொடுத்தார், தினத்தந்தை உரிமை. அந்த மாதிரி நீங்கள் சினிமாவில் முத முதல்ல தயாரிப்பாளர்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பாருங்கள். எல்லா தயாரிப்பாளரும் சொல்கிறேன், நீங்கள் தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பார்த்தீங்கன்னா சினிமா ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே சொன்னாங்க எத்தனை மேனேஜர்கள் தயாரிப்பாளரே கேந்திரமா, திருப்பூர் மணி, விவேகானந்த பிக்சர்ஸ், நடிகர் சிவகுமார் கார் டிரைவராக இருந்தார். இதுவே நான் பேசிட்டே இருப்பேன், நாலு மணி நேரம் பேசுவேன். யார் திருப்பூர் மணி? யார் சிவகுமார்கிட்ட கார் டிரைவருங்க. ஏன் சிவாஜி கணேசன்கிட்ட பேனர் அடிச்சுக்கிட்டு இருந்தார், அவர் தான் பாலும்பழம் ப்ரொடியூசர், பேனர் அடிச்சுக்கிட்டு இருந்தவர். ஏன்னா அந்த பேனர் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் எல்லா சினிமாவோடைய எல்லா அத்துப்படியும் தெரியும். எடுத்தார். இப்போ வர்றவங்க சொன்ன மாதிரி காசு இருக்குது, ரெண்டு கோடி இருக்குது, படம் எடுக்கலாமா? ரெண்டு கோடி, ரெண்டு கோடி இருந்தாலும் படம் காட்டத்தான் முடியும், எடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து, நான் எங்கள் சொந்தக்காரன் சொன்னேன், எப்பா இந்த ஊருக்கு சினிமாவில் தான் 10 பைசா வராது, நீ 2000 அப்போ 2000 நோட்டாக நீ செலவு பண்ணுவேன், வர்றது 5 ரூபா 10 ரூபா நோட்டாக வரும். இதுதான் சினிமா. சினிமாங்கிறது புகழும் போதையும் தருகிற ஒரு தொழில், அரசியல்வாதி மாதிரி. அரசியல்வாதியும் சில கடைசி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வட்டச்செயலர் ஆகக்கூட முடியாமல் செத்து போயிடுவான். அரசியல் அது, சினிமாலையும் அதே மாதிரி தான். நீ சொன்னி பார்த்தீங்களா, நானே என்ன அவளை எதுங்க. இந்த கேமரா தடைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, சமீபத்தில் ஒரு பிரபல தயாரிப்பாளர் ஏவிஎம்ல வேலை செஞ்சவர் எஸ்மி உத்தரவன்ட்டு அசோசியேட் டைரக்டர் விஏ துரைன்னு ஒரு பேர், அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, பயலான் எனக்கு கொஞ்சம் உங்கள் கேமரா உங்கள் யூடியூப்பில் பேசி விடுங்க. போய் பார்த்தா சாவர கிடக்கா மனுஷன், ஒரே அதாவது அவங்க பொண்டாட்டியிலும் துரத்தி விட்டாளுங்க, பிள்ளைகளும் துரத்தி விட்டாளுங்க. போய் யூடியூப்பில் போட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு இன்றைக்கி ஒரு கால் எடுத்து சந்தோஷமாக இருக்கார். காரணம் கேமரா, யூடியூப் விஷயம். ஒரு மனிதனை தாழ்ந்தவனை வைத்துறதும் யூடியூப் தான். அதனால் கேமராவுக்கு தடை, யூடியூபர்களுக்கு தடை, மீடியாக்களுக்கு தடைன்னு தயவு செஞ்சு தயாரிப்பாளர் சொல்லாதீங்க. ஏன் எனக்கு பெருமையாக இருக்குன்னா, நான் அவரை சண்டை போட்டேன் அன்பு செல்வனோட, என்னை நீங்கள் வந்து கட்டாயம் பேசணும் அப்படின்னு சொன்னார். ஏன் விளம்பரம் தேவை, இந்த பின்னால் ஏன் வரும் கேமரா கார், அந்த கேமரா கார்லன்னா நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரியுமா? அப்போது ஒவ்வொரு தயாரிப்பாளர் இங்கேன்னு பேசும் என்ன சொல்ல தெரியுமா, ஐயா ரத்த கண்ணீர் வடித்து காட்டுக்கிறேன், படத்தை எடுத்துட்டேன், ஆனால் எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரியல, எங்களுக்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமே நீங்கள் தான், கெஞ்சிறவங்க எல்லாம் தயாரிப்பாளர். அதே தயாரிப்பாளர் சொல்கிறாங்க கேமரா வரக்கூடாது, என்னையா நியாயம்? அவர் விஜய் ஆண்டனி சொன்னாரா கேமரா வரக்கூடாதுன்னு சொல்லி? சொல்லியில்ல, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி? நாளைக்கு அவர் எங்கள் முன்னால் நிற்கணும், விஜய் ஆண்டனி. ஏன்னா படம் தயாரிக்கிறாரு, படம் நடிக்கிறாரு, இசையமைக்கிறாரு, உங்களுக்கு என்ன தயாரிப்பாளர்கள், நீங்கள் மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க? அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. தயவு செய்து அந்த உத்தரவு ஆபஸ் வாங்க, ஒரு கட்டுப்பாடு போடுங்க, வீடியோகிராஃபர்ஸுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுங்க. அப்படி வேண்டாம், இப்போ நம்ம அஜித் இருக்கார, அவங்க அப்பா இறந்து முன்னார், யாராவது நாங்கள் போகிறோமா? போகல, அவரே சொல்லிட்டாரு வராதையா, வீடியோ வேண்டாம், இது தனிப்பட்ட விஷயம்னு சொன்னார். அதே மாதிரி விஜயகாண்டின்னு சொல்லியிருந்தா நாங்களும் கேட்டிருப்போம்.
விஜயாண்டனி சார்பில் சொல்வதற்கு நீங்க யாரு? இது என்னுடைய கேள்வி. தயவு செய்து பின்னால் நிற்கிற கேமராக்காரங்கெல்லாம் இதை எடிட் பண்ணாமல் போடுங்க. நம்முடைய உரிமைக்காக நாம் தான் பேசணும், அதுவும் நான் தான் பேசணும். அதனால் இந்த தடைய உத்தரவை உடனே ஏன்னா தயாரிப்பாளர் சங்கங்கனால இவங்க அந்த மாதிரி தடை உத்தரவுலாம் போட மாட்டாங்க நினைக்கிறேன். சின்ன தயாரிப்பாளர்கள் எப்போவுமே எல்லாரும் சொல்கிற உண்மைதான், சின்ன தயாரிப்பாளர் ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவன் 500 கோடி சம்பாதிச்சணும். இப்போ லவ் டுடே படம்லாம் 500 கோடி சம்பாதிச்சு. ஆனால் இதே 1000 கோடி கலெக்ட் பண்ணால் அங்கே உள்ள கேமராக்காரருக்கும் டைரக்டருக்கும் நடிகருக்கும் தான் விளையாட்டுக்காரு, கீழே இருக்கான் பாருங்கள் ப்ரொடக்ஷன் பாய். அப்போ இப்போ ஏதோ தங்க காசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால் அவர் நான் வரவேற்று தான் அவனும் பாராட்டணும். ஏன்னா அந்த விஷயம் எல்லாருக்கும், அந்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த தயாரிப்பில் நமக்கு இவ்வளோ லாபம் கிடச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும், அவங்களுக்கு பங்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆரம்பித்து வச்ச சன் டிவிக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். சரி வேண்டாம், தடை உத்தரவு போடுறீங்களே, கலைஞர் டிவியும் சன் டிவியும் கேமரா கொண்டு இங்கே வச்சுக்கிறாங்களே, அதை அப்ரூவ் பண்ணி தருவீங்களா? சவலை விட சன் டிவி கேமராவை அந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் அப்புறப்படுத்த முடியுமா? ஏன் என் சாதாரண கேமரா வேணும்னு நீங்கள் திட்டுறீங்க? அவருக்கும் யூஸ் இருக்குங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தயாரிப்பாளர்கள் யூடியூப்பில் வெளியிட்டால் கூட உங்களுக்கு காசு வரும். நீங்கள் யூடியூப்பில் தைரியமாக வெளியிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் இப்போ சினிமாக்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது, ஒரு மணி நேர படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நல்ல யூடியூப்பில் தரமான யூடியூப்பில் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு காசு இருக்குது. சொன்ன மாதிரி ஓடிடியில் நல்ல படமாக இருந்ததுன்னா, அதாவது ஜெயிச்சா 500 கோடி, தோத்தா 1 கோடி, அவ்வளோதான் விஷயம். இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, மேடையில் என்ன வேணால் பேசிடலாம். இந்த நம்ம புதிய தலைமுறை, அப்புறம் இன்னும் 2-3 டிவி அவங்க வச்சுருக்காங்க, குறைந்த தொகைக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் தயாரிக்கிற படங்களை வாங்கி டிவியில் போட்டாலே உங்களுக்கு காசு கிடைக்குங்க. ஆமாம் இல்லையா? அதை ஆரம்பிங்க, நான் வாழ்த்திருக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல தெரியாமல் நீங்கள் போய் கோவை திமிட்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் அந்த பஞ்சாயத்து பூரா எனக்கு தெரியும் அந்த ஒரு. ஆமாம் ஏ உண்மை சார். அதுக்கப்புறம் அந்த அவரே தெரியுங்கிறார். அதாவது மன்னிச்சிடும், அப்போ விட்டுரும், வேண்டாம் ஏன்னா அவருக்கு முன்னே எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து அப்போ அந்த ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் பாரிவேந்தர் படம் வாங்கலை. இதை உங்கள் உணர்ட்டு போய் கேட்டு தெரிஞ்சிங்க. ஏன்னா இனிமேல் அன்புச்செழியன் ஆதரவு காரணமாக இந்த சின்ன தயாரிப்பாளருக்கு ஒரு விடிவாளம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பேசிட்டேன், இருந்தாலும் கிளைமேக்ஸ் அதுதான். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிங்கன்னா சரிப்பா ஒரு 4 படத்தை பார்த்து வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த இப்போ தயாரிப்புல இருக்கிற படங்கள் நீங்கள் வந்து கதையோ இதை அந்த ஸ்கிரிப்டையோ கொடுத்து அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கினீங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இவ்வளோ பட்ஜெட் சார், இப்போ ஓடிடிலாம் எப்படி தெரியுமா வாங்குறாங்க? நான் அதையும் கேட்டு விசாரிச்சிட்டேன். தொடர் எடுக்கிறாங்க, கதை ஸ்க்ரீன் பிளே நடிகர் நடிகைகள் எல்லாரையும் கொடுக்குறாங்க, இவ்வளோ எனக்கு வேணும்னு கொடுக்குறாங்க. பேரம் பேசி லாபத்தோட ஓடிடியில் தொடர்கள் வெளியாகுது. அது மாதிரி தான் நீங்கள் புதிய தலைமுறை பாரி வந்துட்டு இந்த சார் நல்ல டைரக்டர் சார், நல்ல இந்த கதை இது வரைக்கும் வரலை சார், நல்ல கதைன்னு சொல்லி அவற்றை ஒப்புதல் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களிலிருந்து 150 தயாரிப்பாளர்கள் வரலாம், வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.